மாதம் கிபி நான்கு பிப்ரவரியில் அல்லாஹ் பைத்துல் முகத்தின் திசையிலிருந்து காபாவின் பக்கம் கிப்லாவை மாற்றிக் கொள்ளுங்கள் என கட்டளையிட்டான் பின் ஆசிபி ரதி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் மதினாவிற்கு வந்த ஆரம்பத்தில் ஜெருசலமில் உள்ள பைத்துல் மக்க நோக்கி பதினாறு மாதங்கள் அல்லது பதினேழு மாதங்கள் தொழுதார்கள் மக்காவில் உள்ள இறையில்லம் காபாவை தொழுகையில் தாம் முன்னோக்கும் திசையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது பிறகு காபாவை முன்னோக்கி தொழும்படி இறைவனிடமிருந்து உத்தரவு வந்தது காபாவை முன்னோக்கி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் தொழுத முதல் தொழுகை அசர் தொழுகையாகும் அந்த தொழுகையை நபி செல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களுடன் மற்ற சிலரும் தொழுதனர் அவர்களில் ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தவர்களை கடந்து சென்றார் அப்போது அங்கிருந்தவர்கள் செய்து கொண்டிருந்தனர் உடனே அவர் அல்லாஹுவின் மீதானையாக நான் அல்லாஹுவின் தோதர் செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களுடன் சேர்ந்து மக்காவிலுள்ள காபாவை நோக்கி தொழுதேன் என்று சொல்ல அவர்கள் அனைவரும் அப்படியே ருக்குவில் இருந்தபடி சுழன்று காபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பைத்துல் மக்திசை நோக்கி தொழுது வந்தது யூதர்களுக்கும் மற்ற வேதக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்து வந்தது தொழுகையில் தமது முகத்தை நபிசல்லாஹு அலஹிவசெல்லம் அவர்கள் காபாவை நோக்கி திருப்பிக் கொண்டு விட்டபோது அதை அவர்கள் வெறுத்தார்கள் புகாரி நாற்பது புதிய கிப்லாவான காபாவை நோக்கி கிப்லா மாற்றப்படுவதற்கு முன் பழைய பைத்துல் மக்தீஸ் கிப்லாவை நோக்கி தொழுத காலத்திலேயே சிலர் இறந்து விட்டிருந்தனர் சிலர் கொல்லப்பட்டுவிட்டனர் அவர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன கூறுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினர் அப்போது உயர்ந்தோன் அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை அதாவது தொழுகையை வீணாக்குபவன் அல்லன் எனும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை அருளினான் புகாரி நாற்பது நபி நபிசல்லாஹு அலகிவ செல்லம் அவர்கள் காபாவை நோக்கி திரும்பியதும் யூதர்கள் அதனை கடுமையாக விமர்சித்தனர் அவர்களுக்கு திருக்குறன் பின்வருமாறு பதிலளித்தது முஸ்லிம்கள் ஏற்கனவே இருந்த தமது கிப்லாவை விட்டும் ஏன் திருப்பி விட்டனர் என்று மனிதர்களில் அறிவெளிகள் கேட்பார்கள் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே உரியன அவன் நாடியோரை நேரான வழியில் செலுத்துகின்றான் என்று கூறுகிறார் இவ்வாறு நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வோராக திகழவும் இத்தூதர் முகமது உங்களுக்கு எடுத்துச் சொல்பவராக திகழவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக்கினோம் வந்த வழியே திரும்பி செல்வோரிலிருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காகவே ஏற்கனவே நீர் நோக்கிய கிப்லாவை நிர்ணயித்தோம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி வழி காட்டினானோ அவரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கிறது அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை பாழாக்கபவனில்லை அல்லாஹ் இறக்கமுடையோன் நிகரற்ற அன்புடையோன் முகம்மதே உம்முடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி திரும்புவதை காண்கிறோம் எனவே நீர் விரும்புகின்ற கிப்லாவை நோக்கி உம்மை திருப்புகிறோம் எனவே உமது முகத்தை மசிதுல் ஹராமின் திசையில் திருப்புவீராக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே திருப்பிக் கொள்ளுங்கள் இதுவே தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று வேதம் கொடுக்கப்பட்டோர் அறிவார்கள் அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அத்தனை சான்றுகளையும் முகமதே நீர் கொண்டு வந்தாலும் அவர்கள் உமது கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள் நீர் அவர்களின் கிப்லாவை பின்பற்றுபவராக இல்லை அவர்களிலேயே ஒருவர் மற்றவரின் கிப்லாவை பின்பற்றுபவராக இல்லை உமக்கு விளக்கம் வந்த பின் அவர்களின் மனோ இச்சையை நீர் பின்பற்றினால் அநீதியடைத்தவராவீர் திருக்குரு ஆண் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்கள் இந்த கிப்லா மாற்றத்தின் மூலம் முஸ்லிம்களைப் போன்று நடித்துக் கொண்டிருந்த சிலர் மீண்டும் மதம் மாறி சென்றனர் இதன் மூலம் உண்மையான முஸ்லிம்கள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டது நயவஞ்சகர்கள் மற்றும் மோசடிக்காரர்களிடமிருந்து முஸ்லிம்கள் பிரிக்கப்பட்டனர்